वेलकम बैक टू मै चैनल इनके वो कुटी व्लॉग पाकपर और सूपरान और ईसियान और ग्रेवि दमी फिश कोलंबिदा अदक ना वो ग्रेट पड़िटे वो ग्रेट पड़िया अब वो फ्रिज वादी तटे आगने पड़ी फ्रिज वो वे वच्चदुक्कप्पुरम अदुक्कु ओरे ओरे हाफ वेंगायम वंदु एडुत्तुक्किरेन् गैस आन पण्णिट्टु कडायिल ओरे अरै मुडि तेंगावुम इदु हाफ आनियनेयुम नान वंदु सेर्त्तु नल्ला फ्राई पण्ण पोरेन् इदु कूडवे 1 टेबल स्पून मिळगु वंदु मुळु मिळगु वंदु सेर्त्तुक्किरेन् सेर्त्तुट्टु नींग वंदु मुळु मल्लियुम मुळु वत्तन मिळगावुम नींग सेर्क्किरदा इरुंदा इंद स्टेजला वंदु सेर्त्तुकोंग नान वंदु पोडि सेर्क्किरदनाल नान इप्पो वंदु सुम्मा लाइट्टा फ्राई पण्णि एडुत्तुक्किरेन् இந்த குழம்பு வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சவங்க எல்லாம் இந்த இது வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குறவங்க அப்படினா இந்த ஃபிஷ் குழம்பு வந்து தாராளமா சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் சரியாயிடும் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கனதுக்கு அப்புறமா இதல வந்து லைட்டா அந்த ஈரத்தன்மை போனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் வந்து ஊத்திக்கோங்க ना वो चिना स्पून ना वो 2 टेबल स्पून वह ऊतर सो इत स्टेज इत वो हईल वपरम कलर मार्दमा लो फ्लेम वेज आनंद स्टेज वो आगण अदक्रम 2 टेबल स्पून वो मिगू सेक 1 टेबल स्पून वो कुरियाडर सेक वो ना रास्मेल होनदमा ओमम ओम அஜ்வைன் இருக்குல அத வந்து நம்ம வந்து இதல வந்து சேக்க போறோம் இது வந்து நல்ல ராஸ்மெல் வந்து போணும் பர்ன் ஆகாம பாத்துக்கோங்க இது அதுக்கு அப்புறமா இந்த ஓமம் வந்து சேர்த்து நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிட்ஸ்க்கு கூட நீங்க கொடுக்கலாம் இத வந்து ஒரு தட்டல போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அந்த டைம்ல நம்ம கொஞ்சோண்டு ஒரு அரை கப் தண்ணி வெந்நீர்ல வந்து கொஞ்சமா புளி எடுத்து நம்ம நல்லா கரைச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு இந்த புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு புளி கரசலையும் இந்த அரைச்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மீன் போட்டு நல்லா கறிவேப்பிலை போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் Hi friends, இன்னைக்கு வந்து next day vlog தான் நான் இப்ப கண்டினியூ பண்ண போறேன். சோ இப்போ வந்து ஈவினிங் ஆயிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த இன்னைக்கு நான் பண்ண ரெசிபி வந்து உள்ளி வடை தான் நான் பண்ண போறேன். இது வந்து ட்ரெடிஷனலான ஸ்நாக். அதே மாதிரி டீ கடையில கிடைக்கிற சேம் டெக்ஸ்சர்ல தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். சோ அத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ரொம்ப 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 ஈஸி. டீ கடையில் கிடைக்கிற சேம் டெக்ஸ்டர் வரணும்னா குறைவான பொருட்கள் போதும் நம்ம நிறைய பேர் நிறைய விதமாக நம்ம வந்து உள்ளி வடை வந்து பண்ணுவோம் ஸோ அதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம சேர்ப்போம் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வச்சு டீ கடை ஸ்டைல் உள்ளி வடை வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆனியன் வந்து तिन स्लाइसा वंदु स्लाइस पनी वच्चिरुके सो अदु वंदु तिन स्लाइसा पन्नुम्बोदु अदु नरैया वंदुरु सो ना वंदु ओरु पेरिय वेंगायम अदावदु बिग आनियन वंदु ना वंदु तिन स्लाइसा वंदु कट पनी वच्चिरुके इनि एप्पडी पण्णलांगिरदा पार्क्कलाम इतना ना सोन्न ना इव्वलवु ना कट पनी वच्चिरुके इत वंदु ओरु बौलुक्कु ट्रांसफर पन्निरलाम இப்போ வந்து ஒரு ட்ரையான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதுல வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது ஏ அப்படினா நம்ம வெங்காயத்திலே ஆல்ரெடி தண்ணி வந்து விடும் சோ அதனால ட்ரையான பவுல்ல நம்ம இந்த ஆனியன் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இதல வந்து கொஞ்சமா உப்பு போட்டு நல்ல கை வச்சு mix பண்ணி விடணும் உப்பு வந்து போட்டாச்சு சோ இதல வந்து நல்ல ஒரு 2 मिनिट्स வந்து நல்ல நம்ம இந்த மாதிரி mix பண்ணி விடும்போது அதல இருந்து நல்ல தண்ணியும் விடும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பிரிய ஆரம்பிக்கும் சோ அப்பதான் உள்ளி வடை வந்து நல்ல கிறிஸ்பியா வரும்
இப்போ நான் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போமே அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டில் வைக்க போகிறேன். ரெஸ்டில் வச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ சுகர் தட்டணும். ஸோ அது மறந்துட்டேன். ஸோ அதை தட்டி வைக்க போகிறேன். அந்த ரெஸ்டில் இருக்கிற டைமில் கொஞ்சம் வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு நான் வரப்போகிறேன் 15 மினிட்ஸில். இப்போ நம்ம வடைக்கு வச்சுருந்தோம்ல, அதில் 15 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோம். இதில் எவ்வளவு தண்ணி ஊற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு தண்ணி ஊற்றிருக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு காரத்துக்கு ஏற்ப காரத்தூள் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா பொடி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கலை. அதே மாதிரி பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போடலாம். நான் சேர்க்கலை. கிட்ஸ் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்தெடுத்துக்கிறேன். இதில் தண்ணி நமக்கு தேவைப்படாது. வெங்காயத்தில் இருந்த தண்ணியே இப்போ நமக்கு போதும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாவு நான் இப்போ சேர்த்தெடுத்துக்கிறேன். இப்போவுமே கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு. இதுவும் போதும் நினைக்கிறேன். நம்ம எண்ணெய் ஹாட் பண்ண வைக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வடையோட மிக்ஸும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கை டிப் பண்ணிவிட்டு வடை போடுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வடை போட்டுடலாம். நான் குட்டி குட்டி சைஸ் தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா கிட்ஸ்க்கு அப்படி போட்டால் தான் கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா நம்ம குறைச்சிக்கலாம். நான் இந்த பால் சைஸ்க்கு போடுறேன். நான் இன்னொரு ஷேப்பும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. திருப்பியும் கையை டிப் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணாமல் இந்த மாதிரியும் போடலாம். இப்படியும் போடலாம். இப்படி 2 டைப்ஸாக இருக்குது. அப்படி ஒரு நான் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டது உடனே நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி வடையாக கொஞ்சம் ரவுண்டாக தான் நான் போடுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை இதில் மேலே ஊற்றிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் கழிச்சதுக்கு அப்புறம்தான் நான் கம்மி பண்ணேன். ஸோ அதனால் இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குது. இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குக் ஆகி உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக வரணும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ராட் வந்து போடலாம். நான் வந்து நல்லா குட்டியாக போட போகிறேன், நல்லா குட்டியாக பால்ஸாக போட போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டு முடிச்சுட்டோம். ரெண்டு வெங்காயத்துக்கு 8 வடை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா காட்டுறேன். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து வடை வந்து ஸ்லோ குக் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நான் டீ போட போகிறேன். ஸோ வடை வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மைதா மாவு வந்து சேர்த்துட்டே நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படின்னா உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட், ஏன்னா கூடுதல் வெங்காயமும் குறைச்ச மைதா மாவும் தான் வரணும் கொஞ்சம். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு முந்தின டைம் வந்து பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஏதோ நான் ரெண்டாவது போட்டேன்ல செகண்ட் டைம், ஸோ அது வந்து போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் போட்டதே கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு 1/4 கூலர்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து வடை வந்து நல்லா புரிஞ்சிட்ருக்கு. ஸோ பட் இது கிறிஸ்பியாக தான் இருக்குது, பட் என்னன்னு தெரில. அது வந்து எனக்கு தோணுது அந்த மாவு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டே நினைக்கிறேன், அதுதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ வேற எதுவும் இல்லை, இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறது போதும். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வெளியே கிறிஸ்பியாக தான் இருக்குது, பட்டு இது கொஞ்சம் அதிகமாக சவுனிங்க சேர்க்கும் போது கொஞ்சம் இது கம்மியாக வந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சரிசியும் சேர்க்கலாம், பட் நான் வந்து சேர்க்குறதில்லை. ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து டீ போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸோ இப்போ வந்து வடை எல்லாமே நம்ம வந்து சூப்பிட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து 2 வெங்காயத்தில் வந்து ஒரு 6 வடை வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பெருசாக போடுறதா இருந்தால் ஒரு 2-3 வடை தான் கிடைக்கும். நான் வந்து கிட்ஸுக்கு பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பால்ஸாக நான் வந்து போட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பட் டேஸ்ட் எல்லாம் ஓகே தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நான் செகண்ட் டைம் வந்து சேர்க்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஏதோ சேர்த்தேன், அது வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பட் நல்லா தான் இருக்குது, கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்றை வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்பவும் கறியை விட்டுறக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உங்களுக்கு அந்த கலர் தெரியல. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். வச்சுக்கிட்டே இங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, டேபிளுக்கு அடியில் போயிட்டு பேப்பரை வந்து கடிச்சிட்டு இருக்கான். பிஸ்கட் போது எடுத்தல. ஸோ அந்த கவரை வந்து கடிச்சிட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கான். பூச்சை போல இருந்து எங்கேயாவது சவுண்ட் இல்லாமல் எங்கேயாவது இருந்தா அப்படின்னா, ஸோ அவன் என்னதோ பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள, ஸோ அதை வந்து பாருங்க பாருங்க பூ தச்சு. எப்படியாவது வெளியில் வந்துடுவோம், எப்படியாவது. இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹோப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணேன். அதுவரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.